ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கதைய சொல்ல போறேன். அதோட பேரு ஈத் முபாரக். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல சல்மாங்கிற ஒரு பொண்ணு அவ அம்மா கூடயும் அப்பா கூடயும் வாழ்ந்துட்டு இருந்தா. சல்மாவுக்கு ஈத் பண்டிகைனா ரொம்ப பிடிக்கும். அந்த பண்டிகையப்ப செய்யற அந்த உணவுகள், இனிப்பு, புது துணிகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுக்கிற பொம்மையோட ஜாலியா விளையாடுவாளாம். அந்த பண்டிகை வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே அவ அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலாம். அப்பா, இந்த வாட்டி வர பண்டிகைக்கு எனக்கு ஒரு அழகான பொம்மை வேணும். சரி சல்மா, நான் உன்னை பொம்மை வாங்க கூட்டிக்கிட்டு போறேன். அப்புறம் ஒரு நாள் சல்மா ஸ்கூல்ல உட்கார்ந்துகிட்டு அந்த பொம்மைய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அப்பா அவ ஃப்ரெண்டு ரேஷ்மா வந்து அவகிட்ட என்ன கேட்டானா, என்னாச்சு சல்மா, நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்க? இத கேட்ட சல்மா அவ கனவுல இருந்து வெளிய வந்து என்ன சொன்னானா, ஒண்ணுல்ல ரேஷ்மா, நான் எங்க அப்பா வாங்கி தர போற பொம்மைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பா வாங்கி தர பொம்மையா? ரேஷ்மா, எங்க அப்பா ஒவ்வொரு பண்டிகைக்கு பொம்மை வாங்கி தருவாரு. அதே மாதிரிதான் இந்த வாட்டி வர பண்டிகைக்கும் எங்க அப்பா பொம்மை வாங்கி தர போறாரு. நான் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ இந்த பண்டிகைக்கு என்ன வாங்க போற? எதுவும் வாங்கல. ஏன், உங்க அப்பா உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாரா? இல்ல, எல்லா வருஷமும் எனக்கு என் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனா இந்த வருஷம் எனக்கு பண்டிகை பரிசு கிடைக்காது. ஏன்? எங்க அப்பா வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. இப்ப அவரு எங்க இருக்காரு, எப்ப வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது. இத கேட்டு சல்மா ரொம்ப வருத்தப்பட்டாலாம். கொஞ்ச நாளா அவ ரொம்ப வருத்தத்திலே இருந்தா. அதுக்கப்புறம் அவ எதிர்பார்த்த அந்த பண்டிகை நாள் வந்துருச்சு. பண்டிகையோட சந்தோஷத்துல சல்மா ரேஷ்மாவை பத்தி மறந்துட்டா. அம்மா, நானும் உங்களுக்கு இங்க உதவி செய்யறேன். வேண்டாமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ உங்க அப்பா அங்க வந்தாராம். அவங்க அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல சல்மா என்ன சொன்னானா, அப்பா. அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து சல்மா கிட்ட கொடுக்கும் போது என்ன சொன்னாருன்னா, இந்தாமா சல்மா, இது உன்னோட பண்டிகை பரிசு. சல்மா உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த காசை வாங்கிக்கிட்டா. வாமா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஒரு பொம்மையை வாங்கிட்டு வரலாம். சல்மாவும் அவங்க அப்பாவும் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. மார்க்கெட் எல்லாம் பண்டிகை கோலமா இருந்துச்சாம். எல்லா பக்கமும் நிறைய மக்கள் இருந்தாங்கலாம். மக்கள் எல்லாரும் புது துணிகளை போட்டுக்கிட்டு மிட்டாய்கள், பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கலாம். சல்மாவும் அவ அப்பாவும் அந்த ஊர்லயே பெரிய பொம்மை கடைக்கு போனாங்க. சல்மா அந்த கடையில இருந்த எல்லா பொம்மைகளையும் பார்த்தா. அதுல சல்மாவுக்கு ஒரு பொம்மை மட்டும் ரொம்ப பிடிச்சுதான். அவ அந்த கடைக்காரரை பார்த்து என்ன சொன்னானா, அங்கிள், எனக்கு அந்த அழகான பொம்மை வேணும். அப்படி கேட்டுட்டு அவங்க அப்பா கொடுத்த பணத்தை கடைக்காரர் கிட்ட அவ கொடுத்தாலாம். அந்த கடைக்காரரும் காசை வாங்கிட்டு அந்த பொம்மைய அவகிட்ட கொடுத்துட்டாராம். பொம்மை வாங்கினதுல சல்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த வழியில சல்மா எல்லார் வீட்டு முன்னாடியும் லைட் இருக்கிறத பார்த்தாலாம். ஆனா அங்க ஒரு வீட்டுல மட்டும் லைட் இல்லையா, அந்த வீடுதான் அவ ஃப்ரெண்ட் ரேஷ்மாவோட வீடு. ரேஷ்மா வீட்டை பார்க்கும் போதுதான் சல்மாக்கு அவ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்ததும் சல்மா வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா. சல்மாவோட அப்பா அவ வருத்தப்படுறத பார்த்து என்ன கேட்டாருன்னா, என்னாச்சு சல்மா? ஒன்னும் இல்லப்பா. ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரேஷ்மா வீட்டை பார்த்து அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மாவோட அம்மா, அவங்க பாட்டி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரேஷ்மா ஜன்னல் பக்கமா நின்னு எல்லாரோடைய வீட்டையும் பாத்துக்கிட்டு இருந்தாலாம். நம்ம வீட்டுல பண்டிகை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அப்ப யாரோ ரேஷ்மா வீட்டு கதவை திறந்தாங்க. ரேஷ்மா அது யாருன்னு பார்த்தப்போ சல்மாவோடைய அப்பா அம்மாவும் சல்மாவும் அவங்களுக்கு நிறைய பலகாரங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அத பார்த்த ரேஷ்மா அதிர்ச்சி ஆகி என்ன கேட்டானா, சல்மா நீயா? ஈத் முபாரக் ரேஷ்மா. அப்படி சொல்லிட்டு சல்மாவும் அவ அப்பா அம்மாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்களாம். அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சாங்களாம். ரேஷ்மா, நாங்க இன்னைக்கு உங்க கூட தான் பண்டிகை கொண்டாட போறோம். இத கேட்ட ரேஷ்மா அவங்க அம்மா, அவளோட பாட்டி ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்களாம். ஆனா எங்க கூட நீயே இந்த பண்டிகைய கொண்டாடணும்னு நினைக்கிற? ஏன்னா இந்த பண்டிகையோட நோக்கமே எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடணுங்கிறது தான். இத சொன்னதுக்கு அப்புறமா சல்மா அவளுக்காக வாங்கின அந்த பொம்மைய ரேஷ்மா கிட்ட காட்டி என்ன சொன்னானா, இந்த இது உன்னோட பரிசு. ரேஷ்மா அந்த பொம்மைய வாங்கிக்கிட்டா.
பண்டிகைக்கு வந்த அந்த பரிசை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷப்படுறத பார்த்து சல்மாவும் சந்தோஷப்பட்டாலாம். சல்மா ஆசையா வாங்கின பொம்மைய ரேஷ்மாவுக்கு கொடுத்துட்டாலாம். இத பார்த்த சல்மாவோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணு இந்த பண்டிகைக்கு இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ணத பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். அப்ப அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வாங்க, நாம ஈத் பண்டிகைக்கு செஞ்ச பலகாரங்களை சாப்பிடலாம். அங்க இருந்த சல்மாவோட அப்பா திடீர்னு ஒரு போட்டோவை பார்த்தாராம். அவர் சத்தமா என்ன சொன்னாருன்னா, அட இது இக்பால் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை பாக்குறாரு. அவர் அவரோட ஞாபகங்களை மறந்துட்டாரா? வாங்கம்மா, நம்ம போய் அப்பாவை கூட்டிட்டு வரலாம். வாம்மா ரேஷ்மா, நம்ம போய் உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வரலாம். அப்புறம் எல்லாரும் போய் ரேஷ்மாவோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளோட அப்பாக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி பசங்களா, இந்த கதையில இருந்து இப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, மத்தவங்களை நம்ம சந்தோஷம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.